ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அப்புக்குட்டி சமையலில் பூரியும் சோளக்கறது கிரேவியும் எப்படி செய்துன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். இதை மறக்காமல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புக்குட்டி சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது சோளக்கறது கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி சொல்லிடுறேன். ஒரே ஒரு சோளக்கறது வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 10 வெங்காயம் மாதிரி. 2 தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, கறி மசாலா 1/2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கஸ்தூரி மேத்தி, பிரியாணி இலை 1, பட்டை 1 துண்டு இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க, கல்பாசி, அப்புறம் நச்சத்தை, சர்க்கரை 1 பிஞ்சு, சோளக்கறதை வந்து இந்தளவுக்கு தனியாக எடுத்துக்கோங்க, இந்தளவுக்கு தனியாக எடுத்துக்கோங்க. இதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், சோளக்கறதை அரைச்சி வச்சுருக்கேன். சோளக்கறது கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி பூரி வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி சொல்லிடுறேன். சப்பாத்தி மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை வந்து இதில் போட்டுக்கலாம், போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மாவை நல்லா ப்ரெஷர் கொடுத்து பினைங்க. அப்படி இல்லை அப்படின்னா தரையில் ஒரு பிளேட் வச்சு 2 தட்டு தட்டுங்க. நல்லா பூரிக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, நட்சத்திரம், கடல்பாசி, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் இதில் போடலாம். வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிருச்சு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, கறி மசாலா 1/2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வணக்கி 2 தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டிருக்கோம். கருவேப்பிலை தழை கொஞ்சம் போடுறோம். சோளக்கறதையும் இப்போ போடலாம். சோளக்கறதை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் வேக வச்சு தனியாக உரித்து எடுத்துக்கோங்க. இப்போது 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. வேக வச்சு எடுத்துருக்க சோளத்தில் வந்து பாதி சோளக்கறதை வந்து இது அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், அப்போ தான் கிரேவி வந்து திக்காகும். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெண்ணெய் கொஞ்சமாக போடுறோம். கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம். சர்க்கரை இந்த போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தியை இந்த அளவுக்கு இப்படி கையில் வச்சு இப்படி கசக்கிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான கார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். மாவு ஊறிடுச்சு. இது சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி பால்ஸாக எடுத்திருக்கோம். இப்போ வந்து இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தடவிக்கலாம். இதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இப்படி தேய்ச்சிக்கலாம். பூரிக்கு எண்ணெய் போட்டு தேய்ச்சாதான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கிறேன். பூரியை வந்து தேய்ச்சி வச்சுருக்கோம். இதை வந்து கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா பூரி வந்து உப்பி வரும். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சாதான் பூரி வந்து நல்லா உப்பி வரும்.
இப்போ இதில் போடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூரியை வந்து சுட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா பூரி எந்தளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு தெரியும். பாருங்கள் பூரி எந்தளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு. இப்போது நமக்கு தேவையான புசு புசு பூரியும் சோளக்கிறது கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காமல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் அப்புக்குட்டி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.